இந்த நாளின் தலைப்பு God. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை this word? இந்த வசனத்தை தேவன் எங்கு போதித்தார் வசனம் a camel to கோ த்ரூ த a a needle than for a rich man to enter into the kingdom of of God. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதலை நுழைவது எளிதாக இருக்கும் the... Camel may enter through the ஒரு ஐஸ்வரியவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒரு ஒட்டகமானது ஊசியின் காதலே நுழைவது லகுவாயிருக்கும் என்று பார்க்கிறோம். Can any ஊசியின் காதுலே ஒட்டகம் தனால் நுழைமுடியுமா? Never. சாத்தியமில்லை. ஊசியின் காதலே நூலை கோர்ப்பதே கடினமான காரியம். எப்படி ஊசியின் காதுலே ஒட்டகம் நுழைய முடியும்? ஊசியின் காதென்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? எருசலேம் தேசத்திலே அநேக நுழைவாயில் காணப்படுகிறது அதிலே ஒரு நுழைவாயில் பெயர் ஒட்டகத்தின் காது அது மாத்திரம் இரவு நேரத்திலே திறந்திருக்கும் அது மிகவும் சிறிய ஒரு நுழைவாயிலாக இருக்கிறது

பொழுது அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்லபோதகரே நித்திய ஜீவனை அடியும்படி நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவர் நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைகோல் என்றார் அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான் அதற்கு இயேசு கொலை செய்யாதிருப்பாயாக விபசாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார் அந்த வாலிபன் அவரை நோக்கி இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் இனிமேடத்தில் குறைவு என்ன என்றான் அதற்கேசு நீர் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திர்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷங்கள் உண்டாயிருக்கும் இந்த வாலிபன் தனக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்க வேண்டும் என்று கேட்காமல் நித்தி ஜீவனை அடைய வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை கேட்கிறான் பேசுகிறார் அடைந்து அவன் பின்னோக்கி போனான் காரணம் இவன் தேவனை விட பணத்தை அதிகமாக நேசித்தான்

பணம் நமக்கு தேவைதான் ஆனால் பணத்தை அதிகமாக நேசித்தால் விசுவாசத்திலிருந்து நாம் வழிவி போவோம் விசுவாசமில்லை என்றால் எல்லாம் வீணாயிருக்கிறது எனவே நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டு தீமத்தியும் நான்கு ஆறிலே நல்ல போராட்டத்தை போராடினேன் என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி அப்போசலனாகிய பவுல் சொல்லுகிறார் பண ஆசை விசுவாசத்திலிருந்து நாம் வழிவி போக செய்கிறது பணம் நமக்கு தேவைதான் ஆனால் பண ஆசை ஒரு காலமும் நமக்குள் இருக்கவே கூடாது என்னாகுமம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கின் படி பண ஆசையுள்ள பீலையா என்ன செய்தான் என்றால் தேவனுக்கு விரோதமான காரியங்களை அவன் செய்தான் அவனுக்கு விரோதமாக தேவதூதன் நின்றான் கழுதையும் விரோதமாக பேசுவதென்று நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ஆகான் என்பவன் தேவனுக்கு பிரியமில்லாத பொன் பாத்திரங்களை எல்லாம் கூட ஒலித்து வைத்துக்கொண்டு தேவனுடைய கோபத்திற்கு அவன் உள்ளானான் என்று பார்க்கிறோம் எலிசா எலியாவினிடத்திலே அநேக ஆண்டுகள் சீடனாக இருந்தான் உனக்கு என்ன வேண்டும் என்று ஒரு விசை எலியாவும் கேட்டார் என்னோடு நீ பதினான்கு ஆண்டுகள் இருந்தாய் நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீ எதிர்பார்க்கிற காரியம் என்ன நான் அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதற்கு எலிசாவின் பதில் என்ன தெரியுமா ஐ டோன்ட் வாண்ட் எனி எனக்கு எந்த காரியமும் வேண்டாம் பிளேஸ் டு மீ அனாயின்டிங் உம்முடைய அபிஷேகம் போதும் கிவ் மீ தி அனாயின்டிங் which is upon your head உம் தலையில் இருக்கிற அபிஷேகம் போதும் உம்மேல் இருக்கிற அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டுமென்றான் தேவனுடைய ஆவி அபிஷேக வரம் எனக்கு வேண்டுமென்று எலிசா கேட்டுக்கொண்டான் வேறொன்றும் அவன் கேட்டுக்கொள்ளவில்லை பொருட்களை கேட்காமல் அபிஷேகத்தையும் இரட்டிப்பான வரத்தை எதிர்பார்த்த எலிசாவினுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அவன் எதை கேட்டானோ தேவன் அதை இரட்டிப்பாக கொடுத்தார் என்று வேதாகமத்திலே வாசிக்கிறோம் மாறாக கேயாசியை பார்க்கும் பொழுது நான்கு மடங்கு அபிஷேகத்தைப் பெற்றுக்கொள்ள வேண்டியவன் பண ஆசி உள்ளவனாக காணப்பட்டபடினாலே அவன் மற்றவர்களிடத்திலே போய் என்னுடைய எஜமானுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது எனவே என்னை அனுப்பியிருக்கிறார் நீங்கள் பணம் கொடுப்பீர்களா என்று சொல்லி அவர்களிடத்திலே பணத்தை வாங்கினான் இந்த வார்த்தை கேட்டு நாகமான் எஜமானுக்கு வேண்டும் என்று ஏற்கனவே தெரிந்திருந்தால் நான் அதை கொடுத்திருப்பேனே என்று சொல்லி தன்னிடத்துல இருக்கிற பொன்னையும் கூட நகைகளையும் அவன் மூட்டையிலே கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம் அவன் வாங்கின எல்லா காரியத்தையும் கூட அவன் ஒலித்து வைத்து ஒன்றும் அறியாதவனைப் போல எலிசாவின் பக்கத்தில் உட்கார்ந்து அவன் தேவனிடத்தில் ஜபிக்கிறான் ஜபிப்பது போல வேஷமாய் காணப்பட்டான் எலிசாவனை பார்த்து நீ எங்கே போன என்று கேட்கும் நான் எங்கும் போகவில்லையே தான் இருக்கிறேன் என்றான் அப்பொழுது எலிசா கேஆசியை பார்த்து இடத்திலிருந்து நீ பொருட்களை வாங்கும் பொழுது என்னுடைய ஆவி உன்னோடு கூட வரவில்லையா என்று சொல்லி அவன் கேட்டான் நாம் தேவனுடைய ஊழியக்காரரிடத்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது தேவதாசனிடத்தில் இருக்கிற அபிஷேகத்தையும் ஊழிய வரங்களையும் கிருபை வரங்களையும் நாம் நாடு வேண்டுமே அன்றி அவர்களிடத்தில் இருக்கிற பணத்தையோ பேரையோ புகழையோ அந்தஸ்தையோ கூட நாம் ஒரு காலமும் கூட எதிர்பார்க்க அப்படி நாம் வாழ்ந்தால் நிச்சயமாகவே நம் மனதை காண்கிற தேவன் நம்மை ஆசிர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார் யூதா என்பவன் பணப்பை உடையவனாக அவன் காணப்பட்டான் இயேசுவும் அவருடைய சீடர்களும் கூட ஊழியம் செய்யும் பொழுது அவர்கள் எல்லா காணிக்கையும் கூட இயேசுவானவர் சேகரித்து அதை அவருடைய சீடர்களிலே இஸ்காரியத் யூதாவினிடத்தில் அவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் ஆனால் யூதா இஷ்காரியத் என்ன செய்தன் தெரியுமா இந்த பணத்தை ஊழியத்திற்கு மாத்திரம் செலவு செய்யாமல் தன்னுடைய சொந்த விருப்ப காரியங்களுக்கும் கூட அவன் செலவு செய்தான் என்று பார்க்கிறோம் இதை அறிந்த யோவான் நிருபக்காரன் அவனுடைய நிருபத்திலே இவன் திருடன் என்று அநேக முறை சொல்லியிருக்கிறார் சுவிசேஷங்கள் எழுதின மற்றவர்கள் யாரும் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை யோவான் மாத்திரம் தன்னுடைய சுவிசேஷத்திலே யூதா இஸ்காரியத் அவன் திருடுகிறவன் பணப்பையிலிருந்து பணத்தை திருடினான் என்று அவன் எழுதுகிறான் அவன் திருடனாய் இருப்பினும் இயேசுவானவர் அதை சகித்தாரா இல்லையா என்று சொல்லுங்கள் அவர் அதை சகித்து நீ எதை விதைக்கிறாயோ அதையேதான் ஒரு நாளிலே அறுப்பாய் என்று அவர் விட்டுவிட்டார் அவனுடைய திருட்டுத்தனத்தினாலே அவன் எந்த லாபத்தையும் கூட சம்பாதிக்கவில்லை கடைசியாக அவன் வெள்ளிப்பணத்திற்காக தன்னுடைய தேவனாக இயேசு கிறிஸ்துவை அவன் விற்றுவிட்டான் என்று பார்க்கிறோம் புத்தி தெளிந்த பிற்பாடு அவன் மிகவும் மனம் கசந்து அழுது அவர்களிடத்தில் போய் உங்கள் பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள் இயேசுவை விடுதலை செய்யுங்கள் என்று அவன் முறையிட்டாலும் ஒன்றும் நடக்கவில்லை இவன் இயேசுவின் முறையிட்டு இருக்க வேண்டும் எப்பொழுது இயேசுவானவரை அவன் விற்று போட்டானோ அவனுடைய சமாதானம் பறிப்போனது நிம்மதி அவன் எழுந்து விட்டான் ஆகவேதான் ஊழிய காரியத்திலே ஒரு காலமும் கூட நாம் தவறு செய்யக்கூடாது அப்படி செய்தால் நம்முடைய வாழ்க்கையில சாபமுண்டாகும் சமாதானத்தை எழுந்து போவோம் பெல்சாச்சார் என்கிற ராஜா தேவாலயத்தினுடைய உபகரணங்களை எடுத்து அவன் குடிப்பதற்காக பயன்படுத்தும் பொழுது தேவக்கரம் அந்த இடத்திலே எழுதினது உன்னுடைய வாழ்க்கை அழிய போகிறது தேவனுடைய தராசிலே நீ குறைவாக காணப்பட்டாய் என்று எழுதப்பட்டது ஆகவேதான் தேவனுடைய உபகரணங்களை ஆலயத்தில் இருக்கிற காரியங்களை ஒரு காலமும் சுய காரியங்களுக்காக நாம் பயன்படுத்தவே கூடாது தேவ ஆலயத்து பொருட்களை நாம் ஊழியத்திலே பயன்படுத்தலாமே தவிர நம்முடைய சுய விருப்பங்களுக்காக சுய காரியங்களுக்காக நாம் பயன்படுத்தக்கூடாது சவலும் கூட பண இருந்தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையை அழித்து போட்டான் என்று வேதாகமத்திலே வாசிக்கிறோம் இந்த ஐஸ்வர்யவானும் கூட பண ஆசையினாலே தேவனுக்கு தூரமாய் போய்விட்டான் இவனுக்கு தேவனை விட தேவ ராஜ்யத்தை விட பணம் மேன்மையுள்ளதாக காணப்பட்டபடினாலே அவன் இயேசுவை பின்பற்றவில்லை என்று நாம் பார்க்கிறோம் ஒரு காலமும் உலகத்தையும் தேவனையும் நாம் சேவிக்க முடியாது ஒன்று தேவனை இல்லையென்றால் உலகத்தை நீங்கள் சேவிக்க வேண்டும் இவர்களுடைய பண ஆசை இவர்களுக்கு லாபத்தை கொடுக்கவில்லை மாறாக அரிமத்தியா யோசபை பார்க்கும் பொழுது தன்னுடைய கல்லறையை இயேசுவுக்கு கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம் இவர்கள் தேவனுக்காகவும் ஊழியத்திற்காகவும் தங்கள் பணத்தை கொடுத்ததினாலே தேவாசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் மரியாள் மறியால் நலதம் என்கிற தைலத்தை இயேசுவின் பாதத்தருகே உடைத்தால் அந்த அறை முழுவதுமாக நர்மணம் வீசினது புதியற்பாட்டிலே பார்க்கும் பொழுது அநேக ஐஸ்வர்ய பெண்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு தங்களுடைய பணத்தை ஊழியத்திலே செலவு செய்து தேவ ராஜ்யத்தினுடைய மேன்மைக்காக அவர்கள் பிரயாசப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் எங்கெல்லாம் கூட சுவிசேஷம் பிரசிக்கப்படுவதற்கு பணம் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் கூட இவர்கள் பணத்தை தாராளமாக கொடுத்தார்கள் லூகா எட்டு பார்க்கும் பொழுது அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்ரீகளும் ஏழு பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எனப்பட்ட மரியாலும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்ரீகளும் அவரோட கூட இருந்தார்கள் இவர்கள் அனைவரும் கூட தாராளமாக ஊழியத்தில் அவர்கள் விதைத்தார்கள் இவர்கள் தங்களுடைய ஆஸ்தியை ஊழியத்திற்கு கொடுத்தார்களா இல்லையா தேவன் இவர்கள் பெயரை குறிப்பிட்டாரா இல்லையா பனிரெண்டு சீடர்களும் கூட தங்களால் முடிந்ததை கொடுத்தார்கள் அநேக பெண்களும் கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஏழு இருந்து விடுதலை பெற்ற மகதலை நாம் மறியாளம் கொடுத்தால் விடுதலை பெற்ற பின் தேவனுடைய பணியை இவள் செய்தாள் மகதலேனா மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவனாலும் சூசனாலும் இயேசுவோடே கூட ஊழியத்திலே நின்றார்கள் தங்களால் முடிந்ததை ஊழியத்திற்கு இவர்கள் செய்தார்கள் தங்கள் பணத்தை ஊழியத்திற்கு அவர்கள் தாராளமாக கொடுத்தார்கள் அநேக பணக்காரர்களை பார்க்கும் பொழுது தேவன் இல்லை என்பார்கள் எங்களுக்கு எல்லாம் நடக்கிறது நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கு செய்யப்படுகிறது எங்களுக்கு எதற்காக தேவன் என்பார்கள் பணத்தினால் எல்லாம் செய்யும் பொழுது தேவன் எதற்கென்பார்கள் ஒருவேளை பணத்தினால் மெத்தை வாங்கலாம் ஆனால் நல்ல உருக்கத்தை அவர்களால் வாங்க முடியாது அவர்களிடத்தில் இருக்கிற பணத்தினால் மருந்துகள் வாங்கலாம் ஆரோக்கியம் வாங்க முடியாது அவர்கள் பணத்தினால் புஸ்தகங்கள் வாங்கலாம் அறிவை ஒரு காலமும் வாங்க முடியாது நம்மிடத்தில் இருக்கிற பணத்தினால் இசை கருவிகள் வாங்கலாம் ஆனால் தாழ்ந்துகளை வாங்கவே முடியாது ஒருவேளை உங்களுடைய பணத்தினாலே அழகான வீடு வாங்கலாம் ஆனால் நல்ல குடும்பத்தை கட்ட முடியாது எனவே பணத்தின் மேல் நம்முடைய நம்பிக்கை காணப்படக்கூடாது எனவே சோம்பேறிகளாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் ஆறு நாட்களும் கூட நாம் கடினமாக உழைக்க வேண்டும் ஆனால் பணத்தின் மேல் நம்முடைய நம்பிக்கை காணப்படக்கூடாது உழைத்த பிற்பாடு தசமபாகம் கொடுக்கும் பொழுது பணத்தின் மேல் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக காணப்படாது நீங்கள் சம்பாதித்த பிற்பாடு முதலாவதாக அதிலிருந்து தசமபாக பணத்தை ஒரு காலமும் செலவு செய்யாமல் நீங்கள் எடுக்க வேண்டும் அதை தேவனுக்கு கொடுக்கும் பொழுது தேவனை கனப்படுத்துகிறீர்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்

பிள்ளைகளை ஆசிர்வதிக்கவும் தேவனால் கூடும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் நாம் ஜபிக்க போகிறோம் இட் மே பி இம்பாசிபிள் ஃபார் மீ but it is possible with you you can help me father andavare எனக்கு asathiyamaga காணப்படலாம் உம்மால் எல்லாம் கூடும் நீர் எனக்கு உதவி செய்ய போதுமானவர் என்று சொல்லுங்கள் உங்கள் தேவன் வாழ்க்கையில் அநேக நல்ல காரியங்கள் அவர் செய்ய போகிறார் பிள்ளைகளை தொடுவீராக ஊற்றும் ஒவ்வொருவரையும்

சுக வாழ்வு பெற அசாத்தியமாக காணப்படலாம் தேவன் அது செய்ய போதுமானவராக இருக்கிறார் பிளஸ்யூ உங்களை ஆசிர்வதிக்க பெற்றுக் கொள்ளுங்கள் சுகம் பெற்றுக்கொள்ள பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள